everyone, welcome to our channel. So, in this video, we will talk about the IDBI bank requirement vacancy release. So, in this video, we will talk about the vacancy and the requirement. So, if you apply IDBI bank, you will be useful in this video. So, let's talk about the video. So, what are the requirements? Official website is mentioned. So, in this website, you will apply. So, online applications. So, vacancy is 600 vacancies. So, over caste, you will be reserve. And, what post name, assistant manager. And, you will be mentioned. Qualification, you will be degree. And, experience, 2 years experience. So, if you have banking and financial services, 2 years experience in this job, apply and minimum age is 21 years and maximum 30 years. And this is the online test, April 2023. And அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா கட் ஆஃப் டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படினா மென்ஷன் பண்ணி ஜனவரி 1st ல இருந்து ஐ மீன் இதுல இருந்து வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு பிப்ரவரி 17 தான் லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க ஐ மீன் சாரி பிப்ரவரி 17 ல இருந்து பிப்ரவரி 28 தான் வந்து லாஸ்ட் டேட் சோ இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க So, you can start the application வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க சோ இன்னையில இருந்து 28 குள்ள வந்து உங்களோட அப்ளிகேஷனை முடிச்சிருக்கணும் and அதுக்கு அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் வந்து April 2023 அப்படினு சொல்லிருக்காங்க கரெகட்டான டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல பட் April month ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேவா and இதுக்கு அப்புறம் ஏஜ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா நம்ம முன்னாடி பார்த்ததுதான் 21 ல இருந்து மேக்ஸिमम 30 குள்ள இருக்கணும் and நீங்க ஏதாவது ஒரு கிராஜுவேட் லெவல் வந்து முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பேங்க்ல வந்து இருக்கணும் அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க And அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி வரிசையா பார்க்கலாம் சோ இதெல்லாம்மே வந்து டம்ஸ் ஆஃப் அப்பாயின்ட்மென்ட் எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க அண்ட் செலக்சன் process பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்க போகுது சோ அதுதான் April 2023 ல நடக்கும் அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் அதுல நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அண்ட் அதுக்கு அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அண்ட் அதுக்கு அப்புறம் ப்ரீ ரிக்வயர்மென்ட் மெடிக்கல் டெஸ்ட் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து அவேலபிள் ஆகும் அண்ட் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி சிலபஸ்ல எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படினு சொல்லி சப்ஜெக்ட் வைஸா கொடுத்திருக்காங்க சோ லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் டேட்டா அனலிசிங் இன்டர்பிரேஷன் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாண்டிடேட்டிவ் அபிலிட்டி அண்ட் அதுக்கப்புறம் ஜென்ரல் எக்கானமி பேங்க் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்து மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே நீங்க வந்து சிலபஸ் வந்து இந்த PDF டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்ம வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்க் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசனா இருக்கலாம் இல்லை நேபாள் அண்ட் பூடான் இந்த மாதிரி திபெத்தியன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க கிளியரா இதுக்கு கீழே இருக்கிற கேட்டகரியில நீங்க இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க ஸோ கேட்டகரி வைஸா ரிசர்வேஷன்ஸ்மே பிரிச்சிருக்காங்க ஐ மீன் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதுமே வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் லெவல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி ஸ்ட்ரீம்ஸ்ல நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும் மினிமம் 2 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்குமே உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா நீங்க பிப்ரவரி 17 அதாவது இன்னையில இருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதை நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க ஸோ உங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வந்து நீங்க இந்த ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட ஸ்கேன் போட்டோகிராஃப் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அண்ட் சிக்னேச்சர் ஆஸ் பர் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களோட ஸ்கேன் போட்டோகிராஃப் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும் அண்ட் உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் அதாவது கை ரேகை வைப்போம் இல்லையா ஸோ அது வச்சிருக்கணும் ஸோ அது வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் லாஸ்டா என்ன நோட் கொடுத்துருக்காங்க சிக்னேச்சர் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் கவனிச்சு அப்ளிகேஷன் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேவா தட்ஸ் இட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இது கீழே கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபீஸ் டீடைல் மட்டும் சொல்லிடுறேன் ஸோ ஃபீஸ் டீடைல் என்ன அப்படின்னா
ஸோ அதுக்குமே நீங்கள் லாஸ்ட் டேட் வந்து 28 தான். ஸோ அப்ளிகேஷன் வைக்கிறதுக்குள்ளே நம்மளோட ஃபீஸ் வந்து கொடுத்துடணும். அண்ட் 200 வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் ரூபீஸ் 1000 வந்து அதர் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே இது பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஆர் டிரான்சாக்ஷன் பேங்க் டிரான்சாக்ஷன் எதுனாலுமே வந்து அப்ளிகபிள் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மாதிரி செக் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலுமே நம்ம வந்து உடனே வந்து அதை போஸ்ட் போடுறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் பை.